அனைவருக்கும் வணக்கம். இது ஜி கே சங்கர் மெயின் சீரியஸ். நான் ரெனுப்ரியன் ஈஸ்வரர். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது இன்கோவேக் என்று சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கொரோனா வேக்சினை பற்றி பேச போகிறோம். இந்த கொரோனா வேக்சின் என்பது மூக்கின் வழியாக நேரடியாக செலுத்தக்கூடிய வேக்சினாக இது வந்து காணப்படுகிறது. இது குறித்து நம்ம தேர்வுகளில் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த இன்கோவேக்ஸ் என்பது பாரத் பயோடெக் என்ற நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதோடைய விலை தற்பொழுது 800 ரூபாய் என்று நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கலாம். அப்போ மூக்கு வழியாக செலுத்திக் கொள்ளும் உலகின் முதல் கொரோனா தடுப்பு மருந்தாக இன்கோவேக் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த இன்கோவேக் BBV-154 என்று பெயரில் பாரத் பயோடெக் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் குறிப்பிட்டு சொல்லலாம். இந்த பாரத் பயோடெக் நிறுவனம் அமெரிக்க பல்கலைக்கழகத்துடன் இணைந்து இந்த இன்கோவேக் என்று சொல்லக்கூடிய ஒரு வேக்சினை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. மூக்கின் வழியாக செலுத்தக்கூடிய ஒரு வேக்சின் என்று சொல்லலாம். எதற்காக இந்த வேக்சினை மூக்கின் வழியாக செலுத்தக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய வேக்சின் எல்லாமே இன்ஜெக்ஷன் மூலியமாக செலுத்தும் பொழுது அதுக்கு வெல் ட்ரெயின்டாக இருக்கக்கூடிய நபர்கள் வந்து தேவைப்பட்டார்கள். ஆனால் மூக்கின் வழியாக செலுத்தக்கூடிய வேக்சினாக இருக்கும் பொழுது அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக் ட்ரைனிங் எடுத்தவங்க தேவையில்லை. சுகாதாரத்துறை பணியாளர்கள் யார் வேணாலும் நம்ம இந்த இன்கோவேக்கை வந்து செலுத்தக்கூடிய ஒரு விஷயம் வந்து இருக்கும். அப்போ அரசு தனியார் என்று வித்தியாசம் இல்லாமல் பரவல் இந்த வேக்சின் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று நாம் சொல்லலாம். இதனுடைய செயல்பாடுகள் குறித்து நாம் பார்க்கும் பொழுது இன்கோவேக் பார்த்தீங்கன்னா எளிமையாக செலுத்திக் கொள்ளும் வகையிலான ஒரு தடுப்பு மருந்தாக இருக்கிறது. எளிமையாக, ஈஸியிலி அப்ரோச்சபிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எளிமையாக செலுத்திக் கொள்ளும் வகையிலான தடுப்பு மருந்தாக இருக்கிறது. இதனுடைய அட்வான்டேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இது ஓமிக்ரான் வகையிலான வேரியன்ட் இருக்கும். கோவிட்ல பல வேரியன்ட் இருக்கு, அதில் ஓமிக்ரான் வகையான வேரியன்ட்களையும் தாக்கி அளிக்கக்கூடிய திறன் கொண்டதாக இருக்கிறது. மிக முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா மூக்கின் வழியாக செலுத்தும் பொழுது இது தொற்று ஏற்படுவதை, நுரையீரல் தொற்று ஏற்படுவதை தவிர்ப்பதற்கு பயன்படுகிறது. நுரையீரல் தொற்று ஏற்படாமல் தடுப்பதற்கு இந்த வகையான வேக்சின் வந்து பயன்படுகிறது என்று நாம் சொல்லலாம். மேல் சுவாசப்பாதையில் ஆன்டிபாடிகளை உருவாக்கி தொற்று ஏற்படாமல் பாதுகாக்கிறது. மேல் சுவாசப்பாதையில் ஆன்டிபாடிகளை உருவாக்கி தொற்று ஏற்படாமல் பாதுகாக்கிறது என்று நாம் குறிப்பிட்டு சொல்லலாம். அந்த பர்டிகுலராக இந்த இன்கோவேக் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்கோவேக்கு அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க. மத்திய மருந்து தரக்கட்டுப்பாட்டு அமைப்பு வந்து அனுமதி வழங்கி இருக்கிறது என்று நாம் குறிப்பிடலாம். அப்போ மத்திய மருந்து தரக்கட்டுப்பாட்டு அமைப்பு அனுமதி வழங்கியிருக்கிறது. அட்டவணைப்படி இருமுறை செலுத்திக் கொள்ள வகையில் இந்த இன்கோவேக் வந்து இருக்கிறது என்று நம்ம குறிப்பிடலாம். அப்போ 2 டோஸ் வந்து நம்ம செலுத்திக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் பூஸ்டர் டோஸாக இதை எடுத்துக்கொள்ள முடியும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பூஸ்டர் டோஸ்ன்னு அப்படின்னா கோவேக்சினோ கோவிஷீல்டோ ஏதோ ஒன்று போட்டிருக்காங்க, 2 டோஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா அடிஷ்னலாக பூஸ்டர் டோஸாக இதை வந்து போட்டுக்கொள்ள முடியும். அமெரிக்காவின் வாஷிங்டன் பல்கலைக்கழகத்துடன் இணைந்து பாரத் பயோடெக் இதனை உருவாக்கியிருக்கிறது என்று நாம் குறிப்பிடலாம். அமெரிக்காவின் வாஷிங்டன் பல்கலைக்கழகத்துடன் இணைந்து இதனை பாரத் பயோடெக் உருவாக்கி இருக்கிறது என்று நாம் குறிப்பிடலாம். கோவேக்சின், கோவிஷீல்டு போன்றவை செலுத்தியவர்களும் இந்த மருந்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். கோவேக்சின், கோவிஷீல்டு போன்றவற்றை செலுத்தியவர்களும் இந்த மருந்தை வந்து பயன்படுத்திக் கொள்ளலாம். இதன் சந்தை மதிப்பு 800 ரூபாய் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் சொல்லலாம். இது வந்து அடினோ வைரஸ் மாடிஃபை பண்ணி உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு வேக்சினாக அறியப்படுகிறது. சிம்பான்சியோடைய அடினோ வைரஸில் இருக்கக்கூடிய அந்த கூர்புரதம் ஸ்பைக் புரோட்டீனை வந்து சேஞ்ச் பண்ணி தான் இதை வந்து உருவாக்கியிருக்கிறார்கள் என்று நாம் குறிப்பிட்டு சொல்லலாம். ஸோ இதோடைய உருவாக்கம் வந்து ரொம்ப முக்கியமானதாக நாம் பார்க்கப்படுகிறோம். அப்போ மூக்கின் வழியாக நேரடியாக செலுத்தும் வகையில் இந்த வேக்சின் வந்து அமைந்திருக்கிறது. இந்த வேக்சின் பார்த்திங்க அப்படின்னா அமெரிக்காவுடைய வாஷிங்டன் பல்கலைக்கழகத்துடன் இணைந்து பாரத் பயோடெக் நிறுவனம் உருவாக்கியிருக்கிறது. இந்த பாரத் பயோடெக் என்பது இந்தியாவை சார்ந்த நிறுவனமாக அறியப்படுகிறது என்பதை பார்க்குறோம். அப்போ இது வந்து பூஸ்டர் டோஸாகவும் நம்ம பயன்படுத்திக்கலாம். மத்திய மருந்து தரக்கட்டுப்பாட்டு அமைப்போட அனுமதி பெற்றிருக்கிறது. மேல் சுவாசப்பாதையில் ஆன்டிபாடிகளை உருவாக்கி தொற்று ஏற்படாமல் இது வந்து தடை செய்கிறது என்று நாம் பார்க்க முடிகிறது. இவை ஓமிக்ரான் வகை வைரஸ்களுக்கு எதிராக செயல்புரியும் தன்மை கொண்டது. இன்கோவேக் என்பது எளிமையாக செலுத்திக் கொள்ளும் வகையிலான தடுப்பு மருந்தாக இருக்கிறது. இன்கோவேக் வந்து BBV-154 என்ற பெயரில் பாரத் பயோடெக் நிறுவனத்தால் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. மூக்கொலியாக செலுத்திக் கொள்ளும் உலகின் முதல் கொரோனா தடுப்பு மருந்தாக இன்கோவேக் அறியப்படுகிறது என்று நாம் குறிப்பிட்டு சொல்லலாம். ஜி கே சங்கர் சேனலில் தொடர்ச்சியாக மெயின் சார்ந்த பல்வேறு தகவல்களை நாம் பதிவிட்டு வருகிறோம். இதர தகவல்கள் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.